இதய அதிர்ச்சி சிகிச்சை குழு என்கின்ற வகையில் ஒரு புதிய அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு எஸ் தணிகாச்சலம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவேரி குடும்பத்தின் இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜன், நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இணைய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றி மேடையில் சிறப்பு செய்து வைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர்கள் மனோகர் அவர்களே, சுந்தர்ஸ்ரீ அவர்களே, பூர்ணச்சந்திரன் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே, ராஜா அவர்களே, துரைராஜ் அவர்களே, வருகை தந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவேரி மருத்துவ குழுமத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கார்டியாக் ஷாக் டீம் என்கின்ற இந்த புதிய குழுவை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகப்படுத்தி வைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துறையில் தினந்தோறும் பல்வேறு வகைகளிலான புதிய கட்டமைப்புகளையும் புதிய புதிய முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து தொடங்கி வைத்துக் கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் வருகிற இந்த துறையின் சார்பில் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு கார்டியாக் ஷாக் டீம் என்கின்ற இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த குழுவை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கிற என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்றாகவும் கருதுகிறேன். காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த மருத்துவமனையில் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவன். 1999 இது தொடங்கப்பட்டது திருச்சியில் என்றாலும் 2004 எனக்கு ஏற்பட்ட விபத்தில் நான் அந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டேன். பெரம்பலூர் அருகே நாரணமங்கலம் என்கின்ற ஒரு பகுதியில் ஏற்பட்ட பெரிய விபத்தில் நான் பயணித்த காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் ஒன்று கொண்டு நேருக்கு நேராக மோதி என்னுடைய தலை பலத்த காயமடைந்து வலது கால் 5-6 துண்டுகளாக சிதறுண்டு மிக மோசமான நிலையில் அன்றைய மாலை பத்திரிகைகளில் எல்லாம் மா சுப்பிரமணியன் கவலை கிடம் என்கின்ற செய்தியை தலைப்புச் செய்திகளாக தாங்கி வந்த சூழலில் இந்த மருத்துவமனையில் தான் நான் பொட்டலம் கட்டியதை போல் அங்கே அனுமதிக்கப்பட்டேன். 2004 அக்டோபர் 17 ஒரு 10-15 நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று பிறகு அங்கிருந்து ஸ்ட்ரக்சரிலேயே ராக்போர்ட் ட்ரைன் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மியாட் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைகள் பெற்று ஒரு 6 மாத காலம் பல்வேறு மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு நடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் 50 வயதை கடந்த ஒரு மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்திருக்கிறேன். அந்த சாதனைக்கு ஒரு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை. அங்கே அவர்கள் என்னுடைய அந்த வலதுகால் மூட்டு பெரிய அளவில் நொறுங்கிய நிலையில் அப்பொழுது அவர்கள் அளித்த ஊக்கமும் உற்சாகமும் நிச்சயம் உன்னால் முடியும் என்கின்ற அந்த உத்தரவாதமும் இப்பொழுது நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த காவேரி நிர்வாகம் கடந்த வாரம் கூட திருச்சியில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள். மா காவேரி மாரத்தான் என்கின்ற வகையில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள். இந்த மருத்துவமனை நடத்துகிற மாரத்தான் போட்டிகளில் நான் ஏற்கனவே இது 7வது ஆண்டு என்று நினைக்கிறேன். ஏற்கனவே 2 ஆண்டுகள் நான் ஓடி இருக்கிறேன். இந்த ஆண்டும் கூட புதுக்கோட்டை திருச்சியில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைத்துவிட்டு அதிகாலை 4 மணிக்கு சென்று 4:30 21 கிலோமீட்டர் தூரத்தை தொடங்கி வைத்துவிட்டு 4:30 நானும் ஓட தொடங்கி இந்த 21 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்து விட்டு வந்தேன். ஆக காவேரி நடத்திய அந்த மாரத்தானில் நான் என்னுடைய 158வது மாரத்தானை நிறைவேற்றினேன்.
இது எல்லாமே காவேரி மருத்துவமனையின் சிகிச்சைக்கு பிறகுதான். 2004 முன்னால் நான் ஓடியது கிடையாது. 2004 ஓடி முடித்தவுடன் அன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னது, நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் தரையில் சம்மணமிட்டு உட்கார முடியாது, வேகமாக நடக்க முடியாது என்றார்கள். அதையே ஒரு சவாலாக ஏற்று தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு தரையில் உட்கார்வதை என்பதையும் காட்டிலும் பத்மாசனமே போட்டு தினந்தோறும் பத்மாசனமே போட்டுக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் ஓடுவது என்பது ஒரு 28-29 ஆண்டுகளாக நீரிழிவு நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவனும் கூட, ஒரு சர்க்கரை நோயாளி, ஒரு 30 ஆண்டுகால சர்க்கரை நோயாளி தொடர்ந்து 21 கிலோமீட்டர் ஓடுவது என்பது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்று அல்ல, வேண்டாம் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அதையும் மீறி எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையின் காரணமாக என்னால் முடியும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போது 158 வரை ஓடியிருக்கிறேன். எனக்கு வயது 66. எல்லா நண்பர்களும் கூட போதுமே இன்னமும் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்றது இல்லை இல்லை, என் காலையில் ரத்த ஓட்டம் இருக்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்று காலை கூட 12.5 கிலோமீட்டர் ஓடினேன். காலையில் 4:50 ஆரம்பித்து வீட்டில் தொடங்கி நம்ம போட் கிளப்பில் ஒரு ரவுண்டு வந்துட்டு அங்கிருந்து நேராக போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 4 ரவுண்டு ஓடி மொத்தம் 12.5 கிலோமீட்டர் நீ காலையில் ஓடி முடிச்சுட்டு வந்தேன். தினந்தோறும் ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான், 4.5 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே அந்த வேலையை முடித்தா மட்டும்தான் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கு எனக்கு பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வகையில் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை அன்றைக்கு என்னை உயிர்ப்பித்தது, என்னுடைய காலுக்கு வலு தந்தது. இந்த ரெண்டு விஷயமும் அன்னைக்கு ஒரு சேர நன்றாக நடந்த காரணத்தினால தான் நான் இன்றைக்கு இந்த சாதனை இல்லை, மற்றவர்களும் நடக்க வேண்டும் ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன். ஓடி முடித்தவுடன் நானும் என்னுடைய சமூக வலைதள பதிவுகளில் அதை பதிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் போகிற இடங்களில் எல்லாம் என்னை அமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் முன்னாள் மேயர் என்று சொல்வதை காட்டிலும் இதோ பார் எங்கே போகிறானோ ஓடுறாரு அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறத இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அந்த வகையில் அவர்களும் நடப்பதற்கு ஒரு ஊக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற முயற்சியாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய காவேரி மருத்துவமனை நான் தொடங்கி வைத்து விட்டு போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன், மருத்துவமனை என்றால் இந்த மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர வேண்டும், நோயாளிகள் அதிகம் பேர் வந்து குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியோடு தான் மருத்துவமனையை ஒரு சேவை நோக்கத்தோடு செய்வார்கள். ஆனால் காவேரி மருத்துவமனை இந்த நோயே வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து மாரத்தானையும் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி இப்போது 12 இடங்களில் 2700 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்களோ அதுபோல் இப்போது அவர்கள் மருத்துவமனை எந்த மாவட்டத்தில் எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் மாரத்தான் நடத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் பாதிப்பு இல்லாமல் மக்களை ஆக்குகிற முயற்சியில் இந்த மருத்துவமனை முதன்முறையாக முயற்சி செய்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த காலை நான் டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டேன். ஒரு 1000-க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் விருதுகளை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அப்போது அங்கே பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாம் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு இருந்தால் அதிகபட்சமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற மக்களிடத்தே ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளினால் வெளிநாடுகளில் சற்றேறக்குறைய ஒரு 30-க்கும் மேற்பட்ட நாடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்து சிகிச்சை பெறுகிறார்கள். குறிப்பாக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய மருத்துவர் தணிகாச்சலம், டாக்டர் ரங்கபாஷ்யம், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் தம்பையா, டாக்டர் வேலா, இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த மருத்துவ ஆளுமைகள், இது வந்து உலகத்துக்கே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை. இந்த மருத்துவர்களால் மதிப்பிற்குரிய தணிகாச்சலம் போன்றவர்கள் ஒவ்வொருவர்கள் ஒரு ஒரு துறையில், டாக்டர் ரங்கபாஷ்யம் இந்த வயிற்றில்
ஆபரேஷன் செய்வதில் அவருக்கு நிகர் வந்தார் டாக்டர் ரங்கபாச்சன். ராமமூர்த்தி நரம்பியல் நிபுணர், தம்பையா டாக்டர் தம்பையா, இவர்கள் எல்லாம் இவர்களை போன்றவர்கள் ஏராளமானவர்கள். இப்பொழுது புதிது புதிதாக மதிப்புக்குரிய சுந்தர்சி மனோகர் போன்ற வளர்ந்து வரும் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிலான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்கின்ற வகையில் உலகில் அதிநவீன மருத்துவத்தை கையாள தொடங்கி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இதெல்லாம் இல்லாத நேரங்களிலேயே ஒரு மனித சக்தியை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு இத்தகைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இருக்கிறது. அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உலகின் ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு மருத்துவத்திற்கு வருகிறார்கள். அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஏராளமான நாடுகளிலிருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நரம்பியலுக்கு வருகிறார்கள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வருகிறார்கள், டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்கு வருகிறார்கள், இருதயங்களுக்கு வருகிறார்கள். நிச்சயம் இன்றைக்கு இங்கே புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற கார்டியாக் ஷாக் டீம் இதற்கும் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு வரும் சூழல் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் குறிப்பாக இதய நோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவிலான தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை துறைக்கு அறிவுறுத்தி செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு இதய பாதிப்புகள் என்பது உலகில் ஒரு பெரிய அளவில் அச்சத்தை தந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதய பாதிப்புகள், புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது. இதில் உண்மையிலேயே இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகளினால் மரணம் அடைபவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. வயதும் கூட இள வயதினரும் இதய பாதிப்புகளினால் பாதிப்புக்குள்ளாதவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் புதிது புதிதான மாற்றங்களை மருத்துவத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே பல்வேறு வகையான புதிய ஆராய்ச்சிகளின் மூலம் இதை தடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் பெரிய அளவில் மக்களுக்கு பயன் தரும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவின் வரலாற்றில் முதன் முறையாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் உலகின் ஒரு 9 நாடுகளிலிருந்து 29 மருத்துவ வல்லுநர்கள் பல்வேறு துறைகளில் உலகில் புகழ்கொடி நாட்டிக்கொண்டிருக்கிற 29 மருத்துவர்கள் கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்துகிற வகையிலும் 11,000 பிரதிநிதிகள் பங்கேற்கிற வகையிலுமான ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு எதிர்கால மருத்துவம் என்கின்ற தலைப்பிட்டு அந்த மாநாடு நடத்தப்பட்டது. ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு 3 நடத்தப்பட்டது. அந்த 3 ஏறத்தாழ 1,000 மேற்பட்ட மருத்துவ கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது, ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரைகளின் சாராம்சம் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் ஆராயப்பட்டு வருகிறது. இதை சொல்வதற்கு காரணம் அரசும் தனியார் நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து இந்த மருத்துவத்தை ஒன்றிணைந்து செய்யும் போதுதான் நிச்சயம் பல்வேறு வகைகளிலான சாதனைகளை செய்திட முடியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டின் பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் அமெரிக்காவுக்கு துறை சம்பந்தமான பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டேன். அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 20 மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்களுடனான பல்வேறு அமர்வுகளில் நான் பங்கேற்று பேசும்போது தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள் குறித்து அங்கே எடுத்து சொன்னபோது உண்மையிலேயே அவர்கள் தமிழ்நாட்டில் இத்தகைய மருத்துவ வசதிகள் இருக்கிறதா என்று மெய்மறந்து பாராட்டினார்கள். அதேபோல் பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மருத்துவ கல்வி மாணவர்களிடையே வகுப்பெடுத்து நான் பேசுகிற போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் இப்படியுமா இருக்கிறது என்று வியந்து பார்த்து பாராட்டினார். தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் உலக வங்கியின் நிர்வாகிகளோடு குறிப்பாக துணைத் தலைவர்கள் மூத்த துணைத் தலைவர்கள் இருவர் மற்றும் 30 மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48,
இதயம் காப்போம், கலைஞரின் மறுமுன் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து அங்கே பட்டியலிட்டு பேசி இது போன்ற குறும்படம் ஒன்றை அங்கே விளக்கி காட்டி போட்டபோது உலக வங்கி அலுவலர்கள் எல்லாம் சொன்னது, தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்கள் உலக நாடுகள் முழுமைக்கும் சென்றடைய வேண்டும், அதை விரைந்து எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். 2022-23 இந்த துறையின் மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டில் முதன் முறையாக பிறவி இதய நோய் பாதிப்பு பற்றிய ஒரு பதிவேடு சிஹெச்டி ரிஜிஸ்ட்ரி ஒன்று உருவாக்குவதற்கும், அதேபோல் இளம் சிசு பிறவி இதய நோய் பற்றிய ஒரு அந்த பதிவை உருவாக்குவதற்கும் 22 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இருதய பாதிப்புகள் அதிகரித்து வருகிற சூழலில் பொதுவாகவே இது போன்ற பெரிய மருத்துவமனைகள் அல்லது அரசு மருத்துவமனைகள் என்று எடுத்துக்கொண்டால் வட்டார அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும். அங்கேதான் இந்த இசிஜி, எக்ஸ்ரே, அதே போல் அந்த த்ரெட்மில், ஸ்டன்ட் பொருத்துவது, ஆஞ்சியோ செய்வது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்வது, இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் பொதுவாக இந்த பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த இருதய பாதிப்புகள் பெரிய மருத்துவமனையை ஒட்டி இருக்கிற மக்களுக்கு தான் வரும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. குக்கிராமங்களில் இருப்பவர்களுக்கும் வரும், மலை கிராமங்களில் இருப்பவர்களுக்கும் வரும். எனவேதான் நாட்டுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக 10999 கிராமப்புறங்களிலே இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புகளில் லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை 2023 அதாவது கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 27ஆம் தேதி நான் கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைத்தேன். அந்த திட்டம் தொடங்கி வைத்து இந்த 10999 மருத்துவமனைகளிலும் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், மெட்ரோவாஸ்டாட்டின் ஆகிய இந்த 3 மருந்துகள் உள்ள பெட்டகங்களை இந்த 10999 மருத்துவமனைகளிலும் இருக்க வைத்திருக்கிறோம். ஏதாவது லேசான இருதய பாதிப்புகளோடு வருபவர்களுக்கு இந்த லோடிங் டோசஸ் கொடுத்து உடனடியாக அவர்களை பெரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு நான் எங்கே எல்லாம் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஒரு வாரத்திற்கு 2 இடங்களிலாவது திடீரென்று மருத்துவத்துறை மருத்துவமனைகளை ஆய்வு செய்து வருகிறேன். இது செய்யும் போது அந்த மருத்துவமனையில் நான் போய் முதலில் கேட்பது ஏஎஸ்வி என்று சொல்லக்கூடிய பாம்புக்கடி மருந்து இது நாள் வரை இல்லாதது, இந்த அரசு வந்து புதிதாக வைத்திருக்கிறது. ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்து அது இருப்பு இருக்கிறதா, ஏஎஸ்வி இருக்கிறதா, இதை ஆய்வு செய்கிறோம். இது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மருந்து இருக்காது, கொஞ்சம் விலையை உயர்ந்தது பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும், அது இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வேன். 2வதாக லோடிங் டோசஸ் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், இதனால் பலன் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் என்கின்ற பட்டியலை கேட்பேன். அந்த பதிவு அந்த ரிஜிஸ்டரை காட்டுவார்கள். அதில் இருக்கிறவர்களிடத்தில் தொலைபேசியில் நான் தொடர்பு கொள்வேன். இந்த மாதிரி லோடிங் டோஸ் 3வதேதி 3 மணிக்கு இந்த மருத்துவமனையிலிருந்து வாங்கியிருக்கிறீங்க, இப்போ என்னமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, லோடிங் டோசஸ் கொடுத்து என்னை 108 இந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க, அங்கே போனேன், எனக்கு ஆஞ்சியோ பண்ணி ஸ்டன்ட் கொடுத்தாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க, அரசு மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் என்று நன்றியை சொல்வாங்க. இந்த மாதிரி இந்த மருந்து லோடிங் டோசஸ் பெற்று பயன்படுத்திருப்பவர்கள் மட்டும் இந்த ஓராண்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் 10474 பேர், துணை சுகாதார நிலையங்களை பயன்பெற்றிருப்பவர்கள் 613 பேர். இதுவரை ஒட்டுமொத்தமாக இந்த லோடிங் டோசஸ் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் 11087 பேர். ஆக இந்த ஒரு 11087 பேர் இருதய பாதிப்புக்குள்ளானவர்கள்,
உடனடியாக அந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்வார்களே அந்த காலகட்டத்திற்கும் இந்த லோடிங் ப்ரோசஸ் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் சொல்வதற்கு காரணம், இந்த மாதிரி ஒரு தொடக்கத்திலிருந்து அதிநவீனம் வரை தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று என்பதை மகிழ்வோடு எடுத்து கூறி இந்த நிகழ்ச்சியில் பெறுவதற்குரிய திரு தணிகாச்சலம் அவர்களோடு நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த காவிரி குழுமத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.